நெல்லை அருகே உள்ள சீவலப்பெரியை சேர்ந்தவர் துரை என்ற சிதம்பரம். இவர் கோவில் பூசாரி ஆவார். அவரை நேற்று முன்தினம் ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அவருடன் இருந்த அவரது உறவினர் நடராஜ பெருமாள் என்பவருக்கும் வெட்டு விழுந்தது. அவருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொலை குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் துணை சூப்பிரண்ட் அர்ச்சனா தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் விசாரணை நடத்தி கொலையில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்தனர். இதற்கிடையே குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், சிதம்பரம் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், நிவாரண உதவியாக 25 லட்சம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நெல்லை அரசு மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தங்களது மற்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி இன்று 2வது நாளாக சிதம்பரத்தின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றம் நீடிக்கின்றது. அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் யாதவ மகாசபையின் இளைஞரணி தலைவர் பொட்டல் துறை என்பவர் கொலை செய்யப்பட்ட சிதம்பரத்தின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆறாவது தலைமுறை இது, எந்த பிரச்சனையும் இதுவரை நடந்ததில்லை. இப்போதைக்கு அந்த இடத்துல எங்களை என்ன பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சம்பவத்தை நடத்திட்டாங்க. எங்களுக்கு புல் ஆதரவும் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்கள் புள்ளே வருங்கால தம்பதிகள் நல்லா வாழணும், அதுக்கு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு மென்னென்னு உதவி பண்ணி கொடுக்கும். அந்த பிள்ளைக்கு 2 பொட்டை பிள்ளை இருக்குது, வேறு பிழைப்பு கிடையாது. 2 பிள்ளைக்கும் உதவி பண்ணணும், அவளுக்கும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும். மித்த பிரச்சனை எங்களுக்கு எங்கே எதையுமே நாங்கள் அவங்கக்கிட்ட பொல்லாப்புக்கு நாங்கள் போகலை. அவங்க எங்களை வேணும்னே இந்த மாதிரி பண்ணினாங்கங்கிறது எங்களுக்கு ஒரு இது உள்ள இருக்குது. இவ்வளோதான் நடந்துக்கிட்ட காரியம். இதுவரை எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கலெக்டர் வர தாசில்தார் வர நாங்கள் பேசிட்டோம். எங்களுக்கு புல் டீட்டெயில் இன்னும் ஒன்றும் முடிவுக்கு அவங்க ஒன்றும் பண்ணி கொடுக்கல. எங்களுக்கு முகாந்தரமான முடிவு, எங்களுக்கு முகாந்தரமான முடிவு பதில் கொடுக்கல. அது போக இடம் எங்களுக்கு அளக்கணும், கோயில் இடம் எங்களுக்கு வேணும், அதையும் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு உதவி கலெக்டர்லேருந்து உதவி பண்ணித்தரணும். எங்கள் சமுதாயம் வாழணும், இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கவர்மெண்ட்டு பண்ணி கொடுக்கணும், இதுதான் எங்களுடைய தீர்ப்பு. எங்ககிட்ட இதுவரை பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒப்புதல் கொடுக்கலை. போலீஸுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, போலீஸ் ஒத்துழைப்பு அது வாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து தாசில்தார் ஆஃபீஸிலேருந்து இதுவரை எங்களுக்கு முகாந்தரம் கிடைக்கல. நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கிற வரை நாங்கள் பாடி வாங்க மாட்டோம். தீர்ப்பு கிடைச்சால் நாங்கள் பாடி எங்கள் மக்கள் பாடியை வாங்குவாங்க. 24/2001 அன்று இந்த கோயில் சன்னியாசி கோனார் வகைராக்கு பாத்தியப்பட்டது. இது ஒரு சமுதாய கோயிலும் கிடையாது, இது ஒரு அவங்க ஒரு குடும்பத்தார் கோயில் தான். இவங்க அது வழி வழியாக அந்த பூஜை செய்து எல்லா முறையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த கோயிலுக்குள்ளே மாட்டு சமுதாயத்தினர் அவங்க ஆதிக்கத்தை கொண்டு வராங்க. இதில் ஒரு கடையில் வியாபாரத்துக்கு கடை வைக்கிறதுக்கு அது சம்மந்தப்பட்ட அது சிதம்பரம் என்ற துறை அது கோனார் தான் வச்சுருந்துருக்காரு. அவரை கடையை காலி பண்ண சொல்லி அன்றைக்கி மிரட்டுறாங்க, அதுக்கும் அவர் ஒத்துக்கிறாரு. நான் கடையை காலி பண்ணிடுறேன்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டுமே அடுத்தால அவர் சமரசம் பேசின ஒரு ஆடியோ எல்லா பக்கமும் போயிருக்கும். இது கலெக்டர் எஸ்பி வரைக்கும் போயிடுச்சு. அந்த ஆடியோவில் பேசி முடிச்சு ஒரு 1 மணி நேரத்தில் அவரை வெட்டி கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணி இன்னைய வரைக்கும் இன்றைக்கி 4 நாள் ஆக போகுது. இன்னைய வரைக்கும் அதுக்கு அந்த குடும்பத்துக்கு நிவாரணமோ இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு ஒப்புதலோ அந்த கோயில் நிலத்தை அளந்து தாங்குங்க. அதோ குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படலை. சும்மா அவங்க ஒரு போலிக்கு அவங்க பாட்டில் ஒரு கைதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் எந்த நடவடிக்கையுமே கவர்மெண்ட் தரப்புலேருந்து இன்னும் சரியாக செய்யாமல் இது எந்த மாதிரி நினைக்காங்க, இந்த சமுதாயத்தை இளனமாக நினைக்காங்களா இல்லை இந்த மக்களால் என்ன செய்ய முடியும்னு நினைக்காங்களான்னு தெரியல. நாங்களும் அதை ரொம்ப பெருசாக விரும்பலை. நான் அவரை நல்லடக்கம் பண்ணணும். இன்றைக்கி அவரை உட்காந்து அந்த சுடலைக்கு நின்று குறி சொல்லி சொல்லிட்டு இருந்தவருக்கு இன்றைக்கி இந்த நிலைமை ஆயிருக்கு. அவர் அந்த இடத்துல தெய்வமாக இருந்து இந்த இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும். அதுக்காண்டி தான் நாங்கள் இதை பொறுமையாக உட்காந்து அவரை நல்லடக்கம் பண்ணணும். இதுக்கு எங்களை எந்த விதமான இதுக்குன்னு அரசாங்கம் செவிசாய்க்கலை. இது என்ன மாதிரி கொண்டு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் நல்ல விதமாக செய்யணும்னு போய்கிட்டே இருக்கோம். இப்போ இன்றைக்கி இவ்வளவு நேரம் உட்காந்தாச்சு, இடத்த அளக்க வரேன்னு சொல்லி பார்த்தாங்க, இன்னும் வளர்க்கலை. இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இது பத்திரங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி கேட்டிருக்கோம். இப்போ சர்வே பண்ணி தரேன்னு அப்போ கையில் வாங்கிட்டு போனாங்க, இன்னும் தரலை. இது நாளைக்கு நாங்கள் கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் போய் ஆணு பெண்ணு எல்லாருமே உட்காந்து முற்றுகையிடுற மாதிரி இருக்கும். நாங்கள் நியாயமான முறையில் அமைதியான முறையில் எங்கள் இதை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இது கவர்மெண்ட்டு இதை இவங்களை எங்கே மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். நாங்கள் சொன்ன எந்த நிவாரண கோரிக்கையுமே இதுவரைக்கும் சரி செய்யப்படலை. குற்றவாளி 7 பேர் கைது பண்ணிட்டேங்க, அதுவுமே சரியான குற்றவாளி இன்னும் கைது பண்ணலை.
अना चित्रेदी अनेक प्रच्न आरमचर अवल तुम पड़ीटा अर एसपी आटेपर और चल कलकूर ऐं मरेक्रा मकल इन मिटटी इतम पाकना कावल तुम्हारे से अंत आदि से आदि एल कुछ नबरपा कंटी अवकना इवेंगे पूजय वो मेको इवें अणिवेड़ ने मिटा को गवर्मेंट एड़वा अड़े और तनिप्त कुबल ना अडकम पड़ी पड़ी अब इतना इवर वीट के निवारण को वेले वाई उमान कुछ कई इनके अट री अर्ट्क अणुपर इनकी वकाल कई वांगी अड़ कटो इतर पक्ष ना की कलेक्टर आफीस अमदान मुझे आरपाटर योड़ को नावे पक्ष उड़ा वांगा इले अव कुबतकारो अल सर्द वरिकारे दीर्घान मुड़े इतना ये मुड़ी।